வேல்ஸ் யூனிவர்சிட்டி நடத்துற வேல்ஸ் ஸ்காலர்ஷிப் அட்மிஷன் டெஸ்ட்டை ரெஜிஸ்டர் பண்ணி ஹண்ட்ரட் பர்சன்ட் ஸ்காலி உங்கள் காலேஜ் எஜுகேஷனை படிங்க அவர் வந்து குட் டச்சாக பேட் டச்சான்னு போகும்போது அவர் நல்ல டச் தான் பண்ணார் அப்படின்னு பௌர்ணமிக்கு பிறகும் டூர் போவார்ன்றது உண்மை இந்த டூரே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ராஜபோதை டூர் ஏற்கனவே இந்த மாதிரி புகார்கள் வந்தப்போ நித்யானந்தான்னு ஒருத்தர் போன இடம் நேபாளம் அங்கேருந்து ஒரு தப்பிச்சு போய் கைலாசான்ற ஒரு நாட்டை உருவாக்குறதா இந்த மாதிரி அவர் ஜுவல் ரெட்டை அர்த்தநாரீஸ்வரர் இவர் இவர் வந்து பிள்ளைக்கறி தின்றவர் இவர் ஒம்பது அட்மிண்ட் அவரார் பத்து பதினொன்று பன்னெண்டு வரைக்கும் ஆப்ரேஷன் பண்ணிவிட்டு அங்கே இருக்காரு அதுக்கப்புறம் அங்கேருந்து எஸ்கேப் அவரார் இவர் வந்து இந்த திராவிட இயல் சித்தாந்தத்துக்கு உதவுனார் சித்தர்லாம் கிடையாது இவர் இவர் வந்து தன்னை கடவுள்னு சொல்லிக்கிட்டவர் அதுக்கான எவிடன்ஸஸ் அந்த ஒரு பொண்ணோட ஸ்டேட்மெண்ட்டே போகுது இந்த மாதிரி ஒரு பதிமூணு பெண்கள் இருக்காங்க ஒரு குழந்தையோட பர்த்டே ஜான்வரி ஃபைவ்னா அந்த குழந்தை வந்து அடுத்த ஜான்வரி ஃபைவ் வரணும் அப்படின்றது இவர் செலக்ட் பண்ணுவார் அந்த குழந்தைய பிரெயின் வாஷ் பண்ணி கூட்டிகிட்டு போகிற வேலையில் வந்து சுஷ்மிதா அதெல்லாம் விலை கொடுத்து வாங்கிட்டார் இவர் யார் யார் அந்த ரெடி பண்ணியிருந்தாங்களோ அதெல்லாம் தான் விலை கொடுத்து வாங்கிட்டார் பாபா அதெல்லாம் இன்னும் இப்போது சிபிசிஐடி அதையும் எடுத்துக்கிட்டு இருக்காங்க நக்கீரன் நேரலுக்கு வணக்கம் இன்று நம்முடன் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள இணைந்திருக்கிறார் நக்கீரன் முதன்மை சிறப்பு செய்தியாளர் திரு தாமோதரன் பிரகாஷ் அவர்கள் அவரை வரவேற்போம் வணக்கம் சார் வணக்கம் ராஜவேல் சார் சிவசங்கர் பாபா விஷயத்தில் பள்ளி சார்பாக ஒரு ப்ரெஸ் மீட் வச்சாங்க அந்த ப்ரெஸ் மீட்டில் கலந்துக்கிட்ட அவங்க வந்து என்ன கருத்து தெரிவித்தாங்கன்னா இது வந்து ஒரு புகார் தான் இருந்திருக்கு விசாரணை போயிட்டுருக்கு சிபிசிடி விசாரணை போயிட்டுருக்கு அதுக்குள்ளே நீங்கள் வந்து சந்திக்க வந்திருக்கீங்க பல கேள்விகள்லாம் கேட்குறீங்க கொஞ்சம் பொறுமையாக இருங்க விசாரணை முடிகிறப்ப உண்மைகள் வெளியே வரும் அப்படின்னு சொல்கிறாங்க இன்னொரு தரப்பு வந்து இந்த மாதிரி பள்ளிக்கூடத்தில் இந்த மாதிரி புகார் எழுந்ததுனால அந்த மாணவிகளோட எதிர்காலத்தை பற்றி கவலையாக இருக்குது அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க இதை பற்றி உங்களுடைய பார்வை இந்த மாதிரி பள்ளியில் இந்த மாதிரி புகார்கள் எழுந்ததுனால மாணவிகளுடைய எதிர்காலம் பாதிக்கப்படுமா அப்படின்ற ஒரு கேள்வி வந்து அந்த வருத்தம் வந்து ரொம்ப நியாயமான வருத்தம் தான் அந்த பள்ளியில் வந்து இந்த பிரச்சனையில் பாதிக்காத மாணவிகளும் இருப்பாங்க பாபாவோட காம கல்யாட்டத்தில் சிக்காத மாணவிகளும் இருப்பாங்க அவங்களுடைய எதிர்காலமும் பெரிய அளவுக்கு பாதிக்கப்படும் அப்படின்ற பெற்றோர்களோட கவலை வந்து ரொம்ப நியாயமான ஒரு கவலை தான் அதை பற்றி நம்ம கவலைப்படுறோம் பாபா வந்து வி ஆசிரியைகள் வந்து தங்களுடைய பேட்டியில் சொல்லும்போது என்ன சொல்கிறாங்கன்னா பாபா வந்து குற்றமற்றவர் அவர் அவர் வந்து முசோரியில் தங்கியிருந்தார் அவருக்கு வந்து ஹார்ட்டில் வந்து ப்ராப்ளம் வந்தது வேர்வை வந்து அதிகமாக வந்தது நாங்கள் தான் வந்து மேக்ஸ் ஹாஸ்பிட்டல்ன்ற ஒரு ஹாஸ்பிட்டலில் வந்து சேர்த்தோம் அந்த தகவலை வந்து குழந்தைகள் மற்றும் பெண்களுக்கு எதிராக ஆனால் குற்றங்களை ஆராய அமைக்கப்பட்ட கமிட்டிக்கிட்டேயும் சொன்னோம் சிபிசிஐடி கிட்டேயும் சொன்னோம் அவங்களும் வந்து அதை வெரிஃபை பண்ணிவிட்டு அவர் அங்கே தான் சிகிச்சை பெறாருன்னு உறுதிப்படுத்திக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க இப்படி நாங்கள் சொன்ன எவிடென்ஸை வச்சே பாபாவை வந்து அங்கே போய் பார்த்து கைது பண்ணியிருக்காங்க வந்திருக்காங்க ஒரு பக்கம் மாணவிகள் கொடுத்த புகார் பெற்றோர்கள் கொடுத்த புகார் இதெல்லாம் வந்து இருக்குது இது உண்மையாக பொய்யானே தெரியாது அவர் வந்து குட் டச்சாக பேட் டச்சான்னு போகும்போது அவர் நல்ல டச் தான் பண்ணார் அப்படின்ற மாதிரி ஆசிரியர்களோட பேட்டி மற்றவங்களோட பேட்டி இப்போ புதுசாக பாபா சிவசங்கர் வீடியோஸ்னு ஒரு இணையதளத்தையே உருவாக்கியிருக்காங்க அதில் வந்து பாபா சிவசங்கர் வந்து பேசின பேச்சுக்கள் எல்லாத்தையும் வெளியிடுறாங்க அதுக்கு நடுவில் பாபா சிவசங்கருக்கு ஆதரவாக இந்த மாதிரி வீடியோக்கள்லாம் வெளியே இருக்கு இப்போது நாம் இந்த புலனாய்வுகளை வந்து க்ளோஸாக ஃபாலோ பண்ணுறவங்க நக்கீரன் நக்கீரன் தான் இந்த புகாருக்கான க காரணகர்த்தா புகாதாரர்களே நக்கீரன் தான் முக்கியமான ஒரு ஆள் ஐயோ நக்கீரன் தான் வந்து இந்த விஷயங்களை வெளியே கொண்டு வந்தது மட்டும் இல்லாமல் அந்த பாபாவுக்கு எதிரான குற்றச்சாட்டுக்களை திரட்டினதும் நக்கீரன் தான் போலீஸார் கவனத்துக்கும் கொண்டு போனது நக்கீரன் தான் தொடர்ந்து அதுக்காக ஃபாலோ பண்ணி தம்பி அரவிந்து உழைச்சிக்கிட்டுருக்காரு நாங்களும் கூட இருந்து நாங்களும் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் எங்கள் என்டிஆர் டீம் நக்கீரன் டீம் தான் இதில் முன்னணியில் நிற்கிது ஒவ்வொரு பௌர்ணமி அப்போவும் அந்த டீச்சர்ஸ் வந்து மிக தெளிவாக அந்த பேட்டியில் கூப்பிடு குறிப்பிட்ருக்குறாங்க அவர் வந்து தப்பிச்சிடலாம் ஓடலை ஒவ்வொரு பௌர்ணமி முடிஞ்சதுக்கப்புறம் அவர் யாத்திரை போவார் வட நாட்டு பக்கம் யாத்திரை போவார் அந்த மாதிரி போகிறப்போ தான் ஒரு திடீர்னு ஒரு ஸ்வெட்டிங் வந்து நெஞ்சு வந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் நீங்கள் வந்து திருப்பி திருப்பி அவர் தப்பிச்சு ஓடினார்னு சொல்லாதீங்க அப்படின்னு சொல்கிறார் இப்போது டீச்சர்கள் வைக்கக்கூடிய அந்த குற்றச்சாட்டுக்கும் பாபாவோட செயல்பாட்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா பாபா வந்து பௌர்ணமிக்கு பிறகும் டூர் போவார்ன்றது உண்மை அதில் வந்து மறுப்பு இல்லை ரிஷிகேஷு ஹிமாலய டூருக்கு போவார் அவர் அதில் வந்து மறுப்பே இல்லை அவர் அந்த மாதிரி போகக்கூடிய ஆள் தான் இந்த பௌர்ணமிக்கு தான் பிஎஸ்பிபி பத்மா சேஷாத்திரி பள்ளியில் நடந்த அலங்கோலங்கள் தொடர்பான புகார் எழுந்தது அது தொடர்பாக சிவசங்கர் பாபா நடத்தக்கூடிய சுஷில் ஹரி இன்டர்நேஷ்னல் பள்ளியிலையும் இருபத்தஞ்சி வருடமாக இந்த மாதிரி தான் நடந்துக்கிட்டுருக்கு அப்படின்ற புகார் வந்து மேலே வர்றது இந்த பௌர்ணமிக்கு அப்போ தான் அப்போ தான் நக்கீரன் அந்த புகாரை வெளியில் எடுக்குது யூட்டுங்களா அதை பார்த்துட்டு தான் பாபா வந்து வழக்கமாக நான் டூர் போகிறேன்ற மாதிரி டூர் போகிறார் அவர் அப்போது அவர் குறி வச்சு போகிற இடம் வந்து எப்போவுமே ரிஷிகேஷ்க்கு போவார் உத்தரகண்டுக்கு போவார் ஹிமாலய பகுதிகளுக்கு போவார் ஆனால் இந்த முறை ஒரு குறி வச்சு போன இடம் நேபாள் ரைட்டுங்களா அதுக்கு அவருக்கு உதவுறது ஒரு பாஜக பிரமுகர் அந்த பாஜக பிரமுகரோட உதவியோடு தான் போகிறார் ஏற்கனவே இந்த மாதிரி புகார்கள் வந்தப்போ நித்யானந்தான்னு ஒருத்தர் போன இடம் நேபாளம் அங்கேருந்து அவர் பிச்சு போய் கைலாசான்ற ஒரு நாட்டை உருவாக்குறதா சொல்லியிருக்கார் நான் ஒரு புறம்போக்கு பிச்சைக்காரன் எனக்கு எது வெக்கம் நோ வெக்கம் நோ சூடு நோ சொரணை அப்படின்னு அவர் அங்கே உட்காந்து வீடியோ இருக்கார் ரைட்டுங்களா இதே மாதிரி செக்ஸ் புகார் தான் பாபா மேலே வந்து குழந்தைகள் செக்ஸ் புகார் வருது அவர் மேலே வந்து ஆண் சீடரே செக்ஸ் புகார் ஆண் சீடரே கற்பயிச்ச சாமியார் வந்து நித்யானந்தா ஆண் சீடரோட செக்ஸ் புகார் இருக்குது பெண் சீடர் ஆர்த்தி ராவோட செக்ஸ் புகார் இருக்குது ரைட்டுங்களா இந்த மாதிரி அவர் ஜுவல் ரெட்டை அர்த்தநாரீஸ்வரர் அவர் இவர் வந்து பிள்ளைக்கறி தின்றவர் இவர் ரைட்டியா இவர் வந்து குழந்தைங்களோட செக்ஸ் வச்சுக்கிற ஃபீடியோ ஃபைல் இவர் அந்த நோய் இருக்கக்கூடியவர் ஃபீடியோ ஃபைல்ன்றது ஒரு சைக்கலாஜிக்கல் டிசீஸு அந்த டிசீஸ் இருக்கிறவங்க குழந்தைங்களோட மட்டும்தான் உறவு வச்சுப்பாங்க இது வந்து சர்வதேச ரீதியில் தடை செய்யப்பட்ட விஷயம் சைல்டு ப்ரோனோந்தோன்னு தடை செய்யப்பட்ட விஷயம் இவர் ஒரு ஃபீடியோ ஃபைல் அவர் வந்து பைசெக்ஷுவல் நித்யானந்தா இவர் வந்து ஒரு ஃபி ஃபீடியோ ஃபைல் ஸோ இந்த புகார் வருது புகார் வந்தவுடனே பைசெக்சுவலோட ரூட்டுக்கு தான் ஃபீடியோ ஃபைலும் போகிறார் ரைட் அங்கே போகிறார் அங்கே போயிட்டு அவருக்கு உண்மையிலே உடம்பு சரியில்லை ரைட்டா இன்றைக்கி ஜிஹெச்சில் சிகிச்சையில் இருக்கார் அவர் பாதிக்கப்படலைன்னா பைசெக்சுவல் நித்யானந்தா வழியில் ஃபீடியோ ஃபைல் பாபா வந்து போயிட்டுருப்பார் நேபாளத்துக்கு அவர் கரெக்டாக ஒம்பதாந்தேதி அவருக்கு நெஞ்சுவலி வருது நெஞ்சுவலி வந்தவொடனே மேக்ஸ் ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆகிறாரு ஒ ஒம்பது அட்மிட் ஆகிறார் பத்து பதினொன்று பன்னெண்டு வரைக்கும் ஆப்ரேஷன் பண்ணிவிட்டு அங்கே இருக்கார் அதுக்கப்புறம் அங்கேருந்து எஸ்கேப் ஆகிறார் எங்கே போனார்னு தெரியல ரைட்டுங்களா அவர் நேபாளத்தை நோக்கி போயிட்டாரு அப்படின்ற மாதிரி ஒரு பிரச்சாரம் இங்கே கட்ட வைத்து விடப்படுது நேபாளுக்கு போயிட்டார் பாபா நேபாளுக்கு போயிட்டார் பாபான்னு அப்போது குற்றம் செய்யாதவர் ஏன் தப்பித்து ஓட வேண்டும் தப்பித்து ஓடலை அவர் வந்து அந்த அறுவை சிகிச்சை பண்ணியிருக்கிறார் அந்த சிகிச்சை எடுத்திருக்கிறாரு அந்த மருத்துவமனையில் அதுக்கப்புறம் அவருக்கு அவரை கவனிக்கிறதுக்கு வந்து டெல்லியில் தான் அவங்களுக்கு தெரிஞ்சவங்க இருக்கிறாங்க அதனால டெல்லிக்கு போனாங்க டெல்லியில் அவங்களுக்கு தெரிஞ்சவங்களாம் இல்லை அப்போது இவ்வளோ அட்ரெஸை வந்து ஃபர்னிஷ் பண்ண சுஷில் இன்டர்நேஷனல் இன்டர்நேஷ்னல் ஸ்கூலு இங்கே தான் ட்ரீட்மெண்ட் எடுத்தார் போனார் வந்தார்னு சொல்கிறாங்க இல்லைங்களா அதுவே ஒரு விபத்துனால தான் அது சொல்கிறாங்க விபத்து நடந்த ஒரு ட்ரீட்மெண்ட்டில் இருக்காருன்றதுனால தான் சொல்கிறாங்க மாரடைப்பு வந்து நோயாளியாக பாபா மாறியதுனால தான் அவங்க சொல்கிறாங்க சரி நோயாளி ஆனப்புறமும் இந்த குற்றச்சாட்டுகள் இருக்கல பாபா அங்கேருந்து ஒரு அறிக்கை விட்டாரா இன்றைக்கி இவ்வளோ சேனல்லு வீடியோ எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி பதில் சொல்கிறார் இல்லையா பாபா அவர் அங்கேருந்து நான் உடல் நலம் சரியில்லாமல் இருக்கிறேன் மேல் எழுப்பப்பட்ட குற்றச்சாட்டுகள் தவறானவை நான் அந்த நோக்கத்தில் மாணவிகளை நான் தொடவில்லை அந்த நோக்கத்தில் நான் ஈடுபடவில்லை தவறான எந்த செயலையும் நான் வந்து எனது பள்ளியில் செய்யவில்லை ஆகவே என் மீது எழுப்பக்கூடிய குற்றச்சாட்டுகளை நான் சட்டரீதியாக சந்திப்பேன் யாரோ சில சொல்லாமல் யாரோ ஒரு சில மாணவர்கள் முன்னாள் இங்கே படித்தவங்க மாணவர்கள் இங்கே வந்து ஒழுக்கம் சரியில்லைன்னு வெளியேற்றப்பட்ட மாணவர்கள் வந்து இது போல் பள்ளிக்கு கெட்ட பேர் உண்டாக்குற விதத்தில் இந்த மாதிரி சு புகார் எழுப்புகிறாங்க அது இந்தளவுக்கு பெருசாகணும்னு நாங்கள் நினைக்கல அப்படின்னு தெரிஞ்சு தான் நாங்கள் முன்னாடியே நாங்கள் இந்த மாதிரி நீங்கள் சொல்கிற மாதிரி கொடுக்கணும் சரிங்க அப்போது சிகிச்சையில் இருக்கும்போதே இதே சொல்லாமல் முன்னாள் மாணவர்கள் ஒழுக்கம் சரியில்லை என்று வெளி வெளியேற்றப்பட்ட மாணவர்கள் குற்றச்சாட்டு சொல்கிறவங்க மேலே ஆயிரம் குற்றச்சாட்டு நீங்கள் திருப்பி சொல்லலாம் இவங்கெல்லாம் வந்து உள்நோக்கத்தோட குற்றச்சாட்டு எழுப்புறாங்க இதை நான் வந்து நான் பதில் அளிப்பேன் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கலாம்ல சொல்லலை ஹாஸ்பிட்டல்லேருந்து எங்கே போனார்னு தெரியலை டெல்லிக்கு தெரிஞ்சவங்க வீட்டுக்கெல்லாம் போல அவர் அவரை வந்து டெல்லியில் ஒரு லாட்ஜில் சித்தரஞ்சன் நகர்னு ஒரு இடத்துல ஒரு லாட்ஜில் மயூரா அப்படின்ற ஒரு லாட்ஜில் தேர்ட் ஃப்ளோரில் ரகசியமாக தங்கியிருக்கார் அவர் ஆயிட்டுங்களா இதை வந்து சிவிசிஐடி வந்து பதிமூணாந்தேதி தான் அவங்களுக்கு கேஸே வருது அது வரைக்கும் தமிழ்நாட்டு லாண்ட் ஆர்டர் போலீஸ் கையில் இருக்குது பதிமூணாந்தேதி தான் அவங்களுக்கு கேஸே வருது பதிமூணாந்தேதி அவர் வெளிநாட்டுக்கு எங்கேயும் தப்பி போயிடக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு பார்டர் போலீஸ்க்கும் ஏர்போர்ட்டுக்கும் லுக் அவுட் நோட்டீஸ் கொடுக்குறாங்க தேதி நைட்டு பதினாலாம் தேதி தான் வந்து அவங்க டேராடூனில் இருக்காரு அப்படின்ற மாதிரி தெரிஞ்ச உடனே டேராடூனில் ரெண்டு தமிழ் ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க ரெண்டு ஆஃபீஸர்ஸை வச்சுக்கிட்டு அவங்க அங்கே செக் பண்ணுறாங்க உத்தரகாண்ட் ஃபுல்லாக செக் பண்ணுறாங்க எஸ்பி விஜயகுமார்னு சொல்லிட்டு சிபிசிஐடியோட எஸ்பி அவர் வந்து ஷக்கில் அக்தர் டிஜிபி ரெண்டு பேரும் செக் பண்ணுறாங்க டி ஷக்கில் அக்தர் வந்து முழுக்க முழுக்க மத்திய அரசு சர்வீஸ்லேயே பல வருஷம் இருந்தவர் அவர் அனுபவம் அதிகம் நார்த் இந்தியன் அனுபவம் அதிகம் அதே மாதிரி விஜயகுமாரோட பேட்ச்மெட் வந்து ஒரு ஐஏஎஸ் வந்து கலெக்டராக இருக்கார் உத்தரகண்டில் ஒருத்தர் செந்தில்ன்றவர் வந்து எஸ்பியாக இருக்கார் அங்கே இவங்க ரெண்டு பேரை வச்சு தான் செக் பண்ணுறாங்க உத்தரகண்டில் ஆள் இல்லை எங்கே இருக்காருன்னு தெரியல அப்போ இவங்க சொல்லியிருக்கணும்ல எங்கே இருக்கார் பாபா இந்த மாதிரி சித்தரஞ்சன் நகர்னு ஒரு நகரில் மயூரான ஒரு லாட்ஜில் தங்கி அருள் வழங்கிக்கிட்டு இருக்கார் பாபான்னு இவங்க சொல்லியிருக்கணும்ல ஏன் சொல்லலை ஏன் அந்த தகவல் இவங்களுக்கு தெரியல அப்போது அண்டர் கிரவுண்டில் போகிறார் அங்கே உக்காந்துக்கிட்டு எப்படியாவது நேபாளுக்கு போகலான்னு ட்ரை பண்ணுறார் ரைட்டுங்களா இங்கே இவருக்கு உதவுன ஒரு பாஜக பிரமுகர் நேரடியாக அங்கே போயிட்டு மத்திய அமைச்சர் சந்தித்து இவருக்கு உதவி கேட்குறார் ரைட்டுங்களா இவருக்கு பாஜக பிரமுகர்கள் வந்து அந்த காலத்துலேருந்து பழக்கம் இவர் வந்து இந்த திராவிட இயல் சித்தாந்தத்துக்கு உதவுனார் சித்தர்லாம் கிடையாது இவர் இவர் வந்து தன்னை கடவுள்னு சொல்லிக்கிட்டவர் இவர் வந்து கிருஷ்ண பரமாத்மா கிருஷ்ண பரமாத்மா யாரும் சித்தர்லாம் கிடையாது இன்னொரு நடிகர் சொல்கிறார் பாருங்கள் சித்தர் அவர் சித்தர் யோகி அவர் ஆ அதெல்லாம் கிடையவே கிடையாது நானே கடவுள்னு சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஆள் ஏட்டிங்களா அங்கேருந்து நேபாளுக்கு போக இவர் ட்ரை பண்ணும்போது தான் சிபிசிஐடி வந்து சீனிவாசன் ஒருத்தரை பிடிக்குது சீனிவாசன் யார்னால் இவர் எப்பப்போ வடக்கு நோக்கி போகிறாரோ அப்போல்லாம் இவருக்கு ராஜ போதையை சப்ளை பண்ணுறவர் அது கஞ்சாவாக இருக்கலாம் வேறு எதுவாக இருக்கலாம் இப்போ இந்த வடக்கு நோக்கி போகிறாங்களே இமயமலையை நோக்கி போகிறோம்னு சொல்கிறவங்கெல்லாம் போகிறது வந்து போதைக்காக தான் போவாங்க அந்த மாதிரி ஒரு சிம்டம்ஸும் ஒரு குற்றச்சாட்டும் இமயமலையை நோக்கி போகிறவங்க மேலே இருக்குது ரைட்டுங்களா அங்கெல்லாம் வந்து உங்களுக்கு நிறைய கிடைக்கும் அந்த போதைகள்லாம் அதுதான் தேடி போவாங்க அப்படின்னு அப்படி போகக்கூடிய ஒரு போதை சப்ளையராக இருக்கக்கூடியவர் தான் சீனிவாசன் அந்த சீனிவாசனை பிடிச்சி சிபிசிஐடி கையில் வச்சுக்கிட்டு எப்போ எங்கே பார்க்கார் எங்கேப்பா இருக்கார் எங்கேப்பா பார்க்கார்னு அந்த சீனிவாசனுக்கு பாபா மேலே தமிழகத்தில் இருந்த குற்றச்சாட்டுகள் தெரியாது இங்கே நடக்கிற விஷயம் எதுவுமே தெரியாது அவரை வச்சுக்கிட்டு எங்கே இருக்கார் எங்கே இருக்கார் எங்கே இருக்கார்னா பல நாட்கள் அவர் செல்ஃபோன் ஆஃப் பண்ணி போட்டுருவார் அப்படி தேடி தேதி கேஸ் எடுத்து பதினாலாம் தேதி உத்தரகண்டில் இல்லைன்னு கண்டுபிடிச்சி அதுக்கப்புறந்தான் போய் பதினஞ்சாந்தேதி வாக்கில் அவரை அரெஸ்ட் பண்ணி தேடுறாங்க டெல்லி போலீஸ் உதவியோடு தேடுறாங்க சப்சிக்வெண்ட்டாக பாபாவுக்கு ஆதரவாக மத்திய அமைச்சரை சந்தித்து பேசுகிறதுக்கு ஒரு ஆள் பிஜேபியில் இருக்குது ரைட்டுங்களா அவர் போய் பேசுகிறாரு ஏன்னா டெல்லி போலீஸ் வந்து உங்களுக்கு மத்திய அரசு கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய போலீஸ் ஆகவே டெல்லி போலீஸோட கோஆப்ரேஷனை கட் பண்ணோம் பாபா எங்கே இருக்காருன்றதை வந்து டெல்லி போலீஸ் மூலமாக இவங்க தெரிஞ்சுக்கக்கூடாது அப்படின்னு இப்போ சிபிசிஐடியோட ஆப்ரேஷன் ஷகில் அக்தர் அவருக்கு நல்லா தெரியும் மத்திய அரசு துறைகள் எல்லாம் டெல்லி போலீஸையும் நல்லா தெரியும் அவரு டிஜிபியாக இருக்கிறதுனால அவரோட டைரெக்ஷனில் விஜயகுமார் எஸ்பி ரைட்டுங்களா அப்புறம் குணவர்மன் ஒரு டிஎஸ்பி இவங்கெல்லாம் ஒரு டீமாக போய் அது ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் பிடிக்கிறாங்க அவங்க சிபிசிஐடி கேஸ் எடுத்து இருபத்தி நாலு மணி நேரத்தில் பாபாவை ஒரு லாட்ஜில் லொக்கேட் பண்ணுறாங்க அந்த லாட்ஜுக்கு எப்படின்னா அந்த இடம் வந்து ஐம்பது அறுபது லாட்ஜ் இருக்காங்க ஒவ்வொரு மாடியாக ஏறி ஏறி இறங்கி தமிழ் ஆள் இருக்காரா தமிழால் இருக்காரா தமிழால் இருக்காரான்னு தேடுறாங்க இந்த சீனிவாசனுக்கும் அங்கே இருக்காருன்னு தெரியுமே தவிர எங்கே இருக்காருன்னு தெரியாது எந்த லாட்ஜ்ன்னு தெரியாது எந்த லாஜியமும் தெரியாது அப்போது பாபா ஏன் பயந்து ஓடணும் அவர் செஞ்சது நியாயம் அவர் வந்து குட் டச்சு தான் பண்ணார் அப்போ ஏன் ஓடணும் ஹாஸ்பிட்டல் வரைக்கும் ஓகே பாபா அதுக்கப்புறம் எங்கே போனார் ஏன் போனார் சிபிடிசிஐடி போலீஸாரால் கைது பெற்ற பாபா வந்து இங்கே வந்து அழைச்சிட்டு வந்தாங்கள்ல அதுக்கப்புறம் விசாரணைக்கு அவர் ஒத்துழைச்சாரா அதாவது இவங்க வைக்கிற குற்றச்சாட்டு அனைத்துமே வந்து ஒரு கட்டி பிடிக்கிறது முத்தம் கொடுக்கறது இந்த மாதிரி அவங்க குற்றச்சாட்டுலாம் சொல்கிறாங்க இந்த குற்றச்சாட்டுக்கு அவர் என்ன பதில் சொன்னார் அதாவது கட்டி பிடிக்கிறது முத்தம் கொடுக்கறதோட பாபா வந்து ரைட்டா ஒரு பெண் வந்து தெளிவாக வாக்குமூலம் கொடுத்துருக்காங்க கட்டி பிடிக்கிறது முத்தம் கொடுக்கறது மட்டும் இல்லை அந்தரங்க உறுப்பை தொடரு அந்தரங்க உறுப்பை செக்ஷுவலாக எங்கிட்ட பிஹேவ் பண்ணுறாரு ஒரு ஆண் வந்து ஒரு பொண்ணுக்கிட்ட எப்படி செக்ஷுவலாக பிஹேவ் பண்ணணும் அதை நம்ம வார்த்தைகள்லாம் வர்ணிக்க முடியாது ஒரு இன்ட்ரவியூவில் அந்த அளவுக்கு அவர் பிஹேவ் பண்ணுறாருன்னு ஒரு பொண்ணோட கன்ஃபெஷன் போ இதுவே பாபாவை கிளீனாக குற்றவாளி கூண்டுக்குள்ள நிறுத்தும் அவர் மேலே போக்சோ சட்டம் பாயும் அதுக்கான எவிடன்ஸஸ் அந்த ஒரு பொண்ணோட ஸ்டேட்மெண்ட்டே போகுது இந்த மாதிரி ஒரு பதிமூணு பெண்கள் இருக்காங்க பாபா கிட்ட பெண்களை கூட்டிட்டு போனவங்க சுஷ்மிதா தீபா பாரதி நான் மூணு பேர் இருக்காங்க இதில் தீபா பாரதியில் தீபா வந்து முன்ஜாமீன் கேட்டு கோர்ட்டில் பே போட்டிருக்காங்க அவங்கக்கிட்ட உண்மை இருந்தால் அவங்க போலீஸ் எதிர்கொண்டிருக்க வேண்டியது தானே எங்கிட்ட பாபா எந்த தப்பும் பண்ணல அப்படின்னு அந்த டீச்சர் தலைமறைவாக இருக்காங்க ஒருத்தர் வெளிநாட்டில் இருக்காங்க ஒருத்தர் தலைமறைவாக இருக்காங்க ஏன் இல்லை ஏன் இந்த பாகுபாடு ஏன் இந்த தலைமறைவு ஓட்டம் பாபா வந்து ஓடி இருக்காரு எங்கேருந்து இருதய அறுவை சிகிச்சை முடிஞ்சப்பறம் டெல்லியை நோக்கி ஓடி தலைமறைவாக தான் இருந்தார் அவர் ஐம்பது லாட்ஜுகளில் வந்து போலீஸு டெல்லி போலீஸு சிபிசிஐடி எல்லோரும் தேடி தான் கண்டுபிடிச்சிருக்காங்க சும்மாலாம் கண்டுபிடிக்க முடியல உட்டாக அவர் நேபாளுக்கு போயிருப்பார் ரைட்டுங்களா அவரை கூட்டிட்டு சென்னைக்கு வந்து விசாரிக்கும்போது நைட்டில் ஒரு நைட் ஃபுல்லாக விசாரிக்கும்போது அவரோட கண்டிஷன் ரொம்ப பேடாக இருந்தது அவர் சொன்னது எனக்கு மூணு ஸ்டண்ட்டு வச்சுருக்காங்க ஹார்ட்டில் அப்படின்னு அவரால் நடக்க முடியல அவரை வந்து தேர்ட் டிகிரி மெத்தர்டுக்குள்ளெல்லாம் போய் கொண்டு போயிட்டு ட்ரீட்மெண்ட் கேள்வி கேட்கக்கூடிய அளவுக்கு போலீஸால் முடியல அவங்க ஒரு இரநூத்தம்பது கொஸ்டின்ஸ் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தாங்க ஒவ்வொரு விக்டீமும் சொல்கிறது ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்டு ஏன் அப்படி செஞ்ச இதெல்லாம் தப்பான்னு கேட்குறாரு அவர் அதாவது கட்டி பிடிச்சத மட்டும் கொடுக்குறதெல்லாம் ஆமாம் ம் அதுக்கப்புறம் அந்தரங்க உறுப்புகளை ஏன் தொட்ட அப்படின்னா அதுக்கு வேறு விளக்கம் இதெல்லாம் தப்பா ஒன்று சொல்கிறார் ஒரு ஸ்டேட்மெண்ட்டு உடம்பு இருக்கிற வரைக்கும் எல்லாத்தையும் நம்ம அனுபவிச்சுக்கணும் கார் வாங்கணும்னா கார் வாங்கணும் இது வாங்கினா இது வாங்கினா சரி உன்னுடைய செக்ஸ் பிஹேவியரை நீ யார்கிட்ட காட்டுவ மனைவி கிட்ட காட்டலாம் ரைட் இல்லை விபச்சாரிக்கிட்ட கூட காட்டலாம் நீ வந்து உங்கள் ஸ்கூலில் படிக்கக்கூடிய பொண்ணுங்க கிட்டேயும் குழந்தைங்க கிட்டேயும் நீ காட்டுறது எந்த விதத்தில் நியாயம் அது எப்படி நியாயப்படுத்த முடியும் இவரால் பாபாவால் நியாயப்படுத்த முடியும் மற்றவங்களால் எப்படி நியாயப்படுத்த முடியும் இதுதான் இப்போது இருக்கக்கூடிய நிலை அந்த கேள்விகள் வந்து அதுக்கு பதில் சொல்ல முடியாத நிலையில் தான் இந்த வழக்கு போயிட்டுருக்கு நாலொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக பாபாவுக்கு எதிரான ஆதாரங்கள் திரட்டப்பட்டு கொண்டிருக்கிறது அவை அனைத்தும் ஒரு நீதிபதி முன்னாடி இந்த குழந்தைகள் வந்து சாதாரண புகாராக சொல்லலை ஒரு நீதிபதி முன்னாடி ஆஜராகி பாபா என்னென்ன செஞ்சார்னு அந்த நீதிபதி கிட்ட வாக்குமூலமாக கொடுத்து அந்த வாக்குமூலத்தை வந்து சிபிசிஐடி போலீஸார் பதிவு இருக்காங்க ஏதோ சிபிசிஐடி போலீஸார் கட்டமைச்சதோ ஒரு யூடியூப் சேனல் கட்டமைச்சதோ நக்கிரனில் இன்னைக்கு சொன்ன நக்கிரன்கிட்ட சொன்ன மாணவிகள் இன்றைக்கி நீதிமன்றத்தில் நீதிபதி முன்னாடி இருக்காங்க குழந்தைகள் அந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து ஒன் சிக்ஸ்டி ஃபோர் பிரகாரம் சிபிசிஐடி ரெக்கார்ட் இருக்காங்க ரைட்டுங்களா அப்படி ரெக்கார்ட் பண்ணும்போது அந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் எப்படி பொய்யாக முடியும் இதுக்கு மேலே உங்களுக்கு என்ன சான்று வேணும் அவர் வந்து குழந்தைகள் கிட்டே தவறாக நடந்துக்கிட்டாங்கன்னு குழந்தைகள் வந்து ஒரு மேஜிஸ்ட்ரேட் முன்னாடியே ஸ்டேட்மெண்ட் கொடுக்குது இதுக்கு மேலே பாபாவுக்கு ஆதரவாக நீங்கள் என்ன சொல்ல முடியும் என்ன கொண்டு வர முடியும் அந்த ஸ்டேட்மெண்ட்ஸை நம்பி தான் சிபிசிஐடி கேஸ் போடுது சிபிசிஐடி தன்னுடைய வழக்கை நகர்த்தி கொண்டு இருக்கு நடுவில் பேசும்போது குறிப்பிட்டீங்களா சுஷ்மிதா தீபா பாரதி இவங்கள இவங்கள வந்து சு சுஷ்மிதாங்கிறவங்கள அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அவங்க வந்து முக்கிய அவங்க இந்த பாபா கிட்ட அவங்க என்ன பணியாற்றினாங்க அவங்களுடைய பங்கு இதில் என்ன சுஷ்மிதா வந்து ஒரு முன்னாள் மாணவி பாபா வந்து அவருக்கு வந்து வீடே வாங்கி கொடுத்துருக்கார் அந்த கேம்பஸ்குள்ளே அந்த வீடு கொடுத்துருக்கார் டபுள் பெட்ரூம் இது கொடுத்துருக்கார் இது தான் அதாவது அப்போவுமே ப்ராக்டிஸ் பண்ணிட்டார் இது சுஷ்மிதா வந்து ஸ்டூடெண்ட்டாக இருக்கும்போது செலக்ட் பண்ணிட்டார் செலக்ட் பண்ணிவிட்டு சுஷ்மிதா மூலமாக தான் எந்தெந்த எது எது படியோ எந்தெந்த குழந்தைங்க வந்து நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி இவர் செலக்ட் பண்ணுவார் ஒரு குழந்தையோட பர்த்டே ஜான்வரி ஃபைவ்னா அந்த குழந்தை வந்து அடுத்த ஜான்வரி ஃபைவ்க்கு வரணும் அப்படின்றது இவர் செலக்ட் பண்ணுவார் அந்த குழந்தைய பிரெயின் வாஷ் பண்ணி கூட்டிகிட்டு போகிற வேலையில் வந்து சுஷ்மிதா அப்படி ஒரு குழந்தைய கூட்டிகிட்டு போகிறாங்க அந்த குழந்த ஸ்டேட்மெண்ட் கொடுக்குது என்னை வந்து பாபா கிட்டே சுஷ்மிதா கூட்டிட்டு போனாங்க வெளியில் சுஷ்மிதா நின்னாங்க நான் உள்ளே போனேன் லவுஞ்சு ரூமுக்கு போனேன் போன உடனே வாயை கழுவுனாங்க வாயை கழுவுன வாயிலே ஆலிங்கனம் பண்ணார் மற்றபடி என்னுடைய என்கிட்ட காமத்தனமாக என்ன நடந்துக்க முடியுமோ நடந்துக்கிட்டாரு அப்படின்னு அந்த பொண்ணு ஸ்டேட்மெண்ட் ரைட்டுங்களா இதை ஒரு நீதிபதி முன்னாடியே அந்த பொண்ணு சொல்லியிருக்கு அதை வச்சு தான் சுஷ்மிதாவுக்கு கைது பண்ணாங்க தீபா பாரதி இவங்கெல்லாம் வந்து டீச்சர்ஸு அதில் ஒருத்தர் ஆங்கில டீச்சர் தீபா ஆங்கில டீச்சர் இவங்கெல்லாம் டீச்சர்ஸ் இவங்களுக்கும் இதான் வேலை பாபா செலக்ட் பண்ணுற கோபியரை வந்து பாபா கிட்டே கொண்டு போய் விடணும் கோபியர்னு சொல்ல போகிற குழந்தைகளை இல்லை இதில் அன்ஃபார்ச்சுனேட்னா நிறைய குழந்தைகள் வயசுக்கு வராத குழந்தைகள் அந்த குழந்தைகளை எடுத்துகிட்டு போயிட்டு விடுறது இவரும் விளையாடுறது இது வந்து தொடர்ச்சியாக அவர் பண்ணியிருக்கார் இருபது வருஷமாக பண்ணியிருக்கார் அவர் இது ஒரு பெரிய விஷயமாகவே நடந்திருக்கு அப்போது இது இது எல்லாத்தையும் வந்து ஏதோ மீடியா கிட்டே சொல்லலை சார் கிட்டே சொல்கிறாங்க மாஜிஸ்ட்ரேட் முன்னிலையில் குழந்தைகள் வாக்குமூலம் கொடுத்திருக்கிறது அதை சிபிசிஐடி பதிவு செய்திருக்கிறது இதுக்கு மேலே உங்களுக்கு என்ன எவிடன்ஸ் வேணும் ஒரு குழந்தை அப்பா அம்மா சொல்லாது மீடியா கிட்ட சொல்றது இன்னொரு அடுத்த ஸ்டேஜ் போலீஸ் கிட்ட சொல்றது மூணாவது ஸ்டேஜ் நாலாவது ஸ்டேஜ் ஒரு நீதிமன்ற நீதிபதி முன்னாடி சொல்றது அப்போ ஒன்றுமே நடக்கல தப்பு எதுவும் நடக்கல அப்படின்னா எப்படி சார் ஒரு குழந்த அஞ்சு ஸ்டேஜில் வாக்குமூலம் கொடுக்கும் அதுனால் எம்ஏபிஎல் படித்தது அந்த குழந்த இல்லைல்ல சாதாரண குழந்த தானே அது கொடுக்குது இல்லை அப்போது என்ன அர்த்தம் அங்கே நடந்திருக்குல்ல தவறு அது பா நக்கீரன் வெளியில் கொண்டு வந்திருக்கு நக்கீரன் அதுக்காக தானே பாடுபட்டுருக்கு அந்த விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடிய வீடியோஸ் தானே நக்கீரன் அண்ணன் உட்பட நக்கீரன் ரிப்போர்ட்டர்ஸ் அரவிந்த் உட்பட எல்லாருமே நாங்கள் அதை தானே பண்ணியிருக்கோம் ஸோ இதுக்கு மேலே என்ன தெளிவு வேணும் உங்களுக்கு முன்னாள் மாணவர்கள் சொல்கிறது வந்து புகார் கொடுத்துருக்குறாங்க விசாரணை வந்து இப்போ போயிட்டு தான் இருக்குது அதனால் இப்போ இதை பற்றி நீங்கள் எதுவும் பேச வேண்டாம் விசாரணை முடிஞ்சதுக்கப்புறம் இதை பற்றி நீங்கள் பேசலாம் உண்மை என்னன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் பேசலாம் எங்களுடைய ரெக்வஸ்ட் வந்து இப்போதைக்கு அதை பற்றி பேசாதீங்க அப்படின்னு சொன்னாங்க அந்த ப்ரெஸ் மீட்டில் அதாங்க இப்போ இதனால சுசீலரி பள்ளி பாதிக்கப்படுது சுசீலரி பள்ளியோடைய பேர் பாதிக்கப்படுது அதில் பாதி படித்த மாணவிகள் பாதிக்கப்படுறாங்க இதெல்லாம் உண்மைதான் இது விசாரணை போலையே விசாரணை ஒரு ஸ்டேஜை தாண்டி தானே போயிட்ருக்கு விசாரணை வெறும் போலீஸோடு இல்லையா நீதிமன்றத்துக்கே போயிடுச்சே விசாரணை நீதிமன்றத்துலேயே போய் பாதிக்கப்பட்டவங்கெல்லாம் வாக்குமூலம் கொடுக்குறாங்களே பதிவு பண்ணுறாங்களே பதிவு நடந்துக்கிட்டு இருக்க அதுக்கு என்ன சொல்கிறாங்க இவங்க போய் சொல்ல முடியுமா ஒரு குழந்தை போயிட்டு ஒரு சின்ன குழந்தை எயித் ஸ்டாண்டர்ட் படிக்கிற குழந்தை சொல்லியிருக்கு இவர் என்னென்ன பண்ணியிருக்காரு என்னென்ன லீலைகள் பண்ணியிருக்கார் எப்படி எப்படிலாம் பண்ணார் வேர்ட் பை வேர்ட் சொல்லியிருக்கு வேர்ட் பை வேர்ட் அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் போதும் ஒன் சிக்ஸ்டி ஃபோர் அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் போதும் இவர் மேலே போட்ட வழக்குகள் எல்லாம் நியாயம்னு சொல்கிறது பதிமூணு வயசு குழந்த சின்ன குழந்த சின்ன குழந்த சொல்லியிருக்கு அது இல்லாமல் இந்த கோவையில் இருக்கக்கூடிய மாணவிகள் வந்து அந்த டீச்சருங்க தீபா பாரதி இவங்கெல்லாம் வந்து என்னென்ன பண்ணுவாங்க இவங்க அப்படின்னு சார் அது ஒரு சின்ன ஸ்கூல் சார் அந்த ஸ்கூலுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு அந்த ஸ்கூலை கட்டினவர் இவர் இவர் பிதாமகன் இவர் இவர் வந்து தப்பு பண்ணுறார் சார் அங்கே வந்து இவருக்கிட்ட நேரடியாக சம்பளம் வாங்கி வேலை செய்யக்கூடிய ஆசிரியைகள் ரைட்டுங்களா அவங்கள ஏஜெண்ட்டாக வச்சுருக்கார் இவர் ரைட்டா இவரை பார்க்க அரசியல்வாதிகள் வருவாங்க பிஜேபி பிரமுகர்கள் வருவாங்க போலீஸ் ஆஃபீஸர் வருவாங்க ஐஏஎஸ் வருவாங்க ஐபிஎஸ் வருவாங்க எல்லோரும் பாபாவை பார்க்க வருவாங்க இவர் மிகப்பெரிய பிரமுகர் இவரோட செட்டப்பில் இருக்கக்கூடிய குழந்தைகள் இதுகிட்ட அத்துமீறது வந்து எப்படின்னா இது இப்போது சிங்கம் புலிகிட்டே சண்டை போடலாம் முயலை வெட்டுறதுக்கு ஒன்றும் பெரிய அளவுக்கான ஆயுதங்கள் தேவையில்லை அந்த மாதிரி பலி ஆடுகள் இந்த குழந்தைகள் இப்போ எல்லாருமே நம்ம கா கேட்குறது வந்து நக்கீரன் வந்து வெளியில் கொண்டு வந்திருக்கு ச அது வந்து விரவே அதே நேரத்தில் இருபது வருஷமாக இது வந்து நடந்துக்கிட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க இத்தனை வருஷமாக அவர் எப்படி தப்பிச்சுட்டு வந்தார் இது ஏன் இத்தனை வருஷமாக வெளியில் வரல அப்படின்னு எல்லாருமே ஒரு கேள்வி எழுப்புகிறாங்க இவரு மேலே வந்து ஒரு நான் நக்கீரன் இருப்பிற அந்த ஏரியாவெல்லாம் பார்த்தவன் நான் பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியே இவர் மேலே இந்த மாதிரி ஒரு சிம்டம்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி வந்துச்சு அந்த ஸ்கூலுக்குள்ளே யாரும் போக முடியாது அவ்வளோ சாலிடான ஸ்கூலு இவர் சில நில அபகரிப்பு புகார்கள் பண்ணி தலித்து மக்களோட நிலத்தை அபகரிச்சார்ன்ற புகாரை வந்து நம்மக்கிட்ட வந்து நம்மளே அதை நியூஸ் பண்ணியிருக்கோம் ரைட்டுங்களா அப்போ பெரிய அளவுக்கு விளக்கம்லாம் கொடுத்தாரு சிவசங்கர் பாபா ஆனால் இவர் மேலே அந்த ரகசிய அந்த ஸ்மெல் வந்து இருக்குது சங்கராச்சாரியார் கைதாகும் போதே இவர் மேலே அந்த ஸ்மெல் வந்துச்சு இந்த மாதிரி ஒரு பண்ணிக்கிட்டு இருக்காரு சிவசங்கர் பவான்னு ஒருத்தர் இங்கே அட்டகாசம் பண்ணிக்கிட்டு இருக்காரு நானே கடவுள்ன்றாரு டான்ஸ் ஆடுறாரு குழந்தைங்களெல்லாம் மிஸ்யூஸ் பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி ஒன்று இருக்குது அதுக்குள்ளே போக முடியாது புரியுதுங்களா அது ஒரு பெரிய ரகசிய சாம்ராஜ்யம் சுற்றி வந்து உயர் வகுப்பை சார்ந்த பசங்க தான் உள்ளே படிக்கிறாங்க டீச்சர்ஸ் எல்லாருமே அந்த உயர் வகுப்பை சார்ந்தவங்க தான் யாருமே அந்த சமயம் பேச தயாராகல போன பள்ளிக்கு எதிராக பேசத் தயாரில்லை போன பத்து வருஷம் எடப்பாடி ஆச்சு சுத்தம் பேசியிருந்தாலும் ஒன்றும் பண்ணியிருக்க முடியாது இப்போது அந்த பத்மா சேஷாத்திரி விஷயம் வரும்போது ஆசிரியர்கள் மாணவர்கள்னு பிரச்சனை வரும்போது தான் இது வெளியில் வருது எப்போ பத்மா சேஷாத்திரியை நீங்கள் இவ்வளோ பண்ணுறீங்களே அரசு அதுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கும்போது தான் எப்போ பத்மா சேஷாதிரியை இவ்வளோ பண்ணுறீங்களே இங்கே வந்து சுஷிலர் இன்டர்நேஷ்னல் ஸ்கூலுன்னு பாபா வந்து இருபத்தஞ்சி வருஷமாக இதை தான் பண்ணிகிட்டுருக்காரு அப்படின்னு வருது ரைட்டுங்களா இன்னும் இதில் நிறைய இருக்குது பாபாவோட காம கல்யாட்டங்கள் குரூப் செக்ஸ் நடவடிக்கைகள் இதெல்லாம் வந்து அந்த காலத்திலே ஆவணப்படுத்தப்பட்டிருக்கு பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே அதெல்லாம் விலை கொடுத்து வாங்கிட்டார் இவர் யார் யார் அந்த ரெடி பண்ணியிருந்தாங்களோ அதெல்லாம் தான் விலை கொடுத்து வாங்கிட்டார் பாபா அதெல்லாம் இன்னும் இப்போது சிபிசிஐடி எடுத்துக்கிட்டு இருக்காங்க அதுவும் வெளியில் வரும் ஸோ இவரு இவரோட இருபத்தஞ்சு ஆண்டு கால செக்ஸ் வாழ்க்கை என்பது இப்போது இனி வெளியில் வரும் எல்லாமே புது புது ஆதாரங்களாக வரும் ரைட்டுங்களா நான் இப்போ சொன்னேன் இல்லைங்களா குழந்தைகள் போய் நீதிபதி முன்னாடி வாக்குமூலம் கொடுக்கக்கூடிய அளவுக்கான நிலைமை இப்பொழுது உருவாக்கியிருக்கு இதுக்கு மேலே உங்களுக்கு என்ன புலனாய்வு ரைட்டுங்களா ஹண்ட்ரட் பர்சன்ட் என்ன நீதிபதி முன்னாடி சாட்சியம் ஆஜராகி சாட்சி சொல்லணும்ல சாட்சி சொல்லிட்டாங்க சொல்லி முடிச்சாச்சு இதுதான் நிலவரம் அப்போ இதுக்கு மேலே என்ன புலனாய்வு இதுக்கு மேலே பாபா குற்றமற்றவர்னு நிரூபிக்கிறதுக்கு வேற என்ன இருக்குது அவர் குற்றவாளின்னு அவங்க குழந்தைங்களே வந்து நீதிபதி முன்னாடி ஆஜராகி சாட்சியம் சொல்லிட்டாங்க கேட்டுங்களா இருபது வருஷமாக இவர் போட்டிருந்த வேஷம் இருக்கு இல்லையா எழுநூறு கோடி சொத்து ஃபாரின்லலாம் டொனேஷன் வாங்கி அதுக்குன்னு நிறைய பேர் இருக்காங்க ஃபாரின் டொனேஷன் கொடுக்கறதுக்காக நிறைய பேர் இருக்காங்க அந்த விஷயங்கள்லாம் வந்து பல ஆசிரமங்களில் பல தவறுகளுக்குள்ளே கொண்டு போகக்கூடிய பல விஷயங்கள் அது இந்த ஃபாரின்லேருந்து வரக்கூடிய டொனேஷன் ரைட்டுங்களா தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல சாமியார்கள் ஃபாரின் டொனேஷன் வாங்கிட்டு இருக்காங்க அதில் நித்யானந்தா ஒன்று சிவசங்கர் பாபா ஒன்று ரைட்டுங்களா இந்த மாதிரி நிறைய சாமியார்கள் இருக்காங்க இந்த ஃபாரில் இருக்கக்கூடிய கனெக்ஷனை வச்சு சொத்து சேர்த்து சொத்து சேர்த்து சொத்து சேர்த்து முப்பது நான் அறுபத்தஞ்சி ஏக்கரில் ஆரம்பித்த ஸ்கூலை வந்து விரிவுபடுத்தி பெருசாக்கி கட்டணம் கட்டி எழுநூறு கோடி ரூபா ப்ராப்பர்ட்டியாக கொண்டு வந்துட்டு ஏகப்பட்ட காசு பள்ளி நடத்துறதுனால ஏகப்பட்ட காசு வருமானம் வாழ்க்கையை அவர் அவர் பாணியில் சொல்லணும்னா உடம்பை வச்சு வாழ்க்கை அனுபவிக்க வேண்டியது எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு முடிக்கிற நேரத்தில் இவர் மேலே இந்த புகார் மேலே வர இவர் போய் நெஞ்சு வழியில் படுக்க அதுக்கப்புறம் அவரை கைது பண்ணி கூட்டிகிட்டு வர அதுக்கப்புறம் பார்த்தா அவருக்கு மூளையில் பிரச்சனை நெஞ்சில் பிரச்சனை ரத்தத்தில் சர்க்கரை பிரச்சனை அந்த பிரச்சனை இந்த பிரச்சனைன்னு ஏகப்பட்ட பிரச்சனைகளோடு அவர் அவருடைய அவருக்கு இருந்த போதை பழக்கம் உட்பட அனைத்து பழக்கங்கள்னால ஏற்பட்ட விளைவுகளோடு அவர் இப்போது ஐசியூவில் படுத்துக்கிட்டு இருக்கார் இதான் நிலவர் புகார் கொடுத்தாங்கள்ல மா முன்னாள் மாணவர்கள் மாணவிகள் அவங்களுக்கு வந்து மிரட்டல் வருதா வருவதா செய்திகள் வருது அதுக்கு அவங்களுக்கு வந்து உரிய பாதுகாப்பு போலீஸ் அளிக்குதா கண்டிப்பாக இன்றைக்கி இருக்கக்கூடிய தமிழக அரசு அதை விட பாதுகாப்பு அடி அளிக்கிறாங்க அவங்களுக்கு எந்த விதமான ப்ராப்ளம்ஸும் இல்லை அவங்க தைரியமாக வர்றாங்க புகார் சொல்ல புகார் சொல்ல வராங்க இது ஒரு ஆரோக்கியமான ஒரு விஷயம் யார் வருவா அவங்க வந்து அதை அவங்கள ரகசியமாக வச்சுக்கிறாங்க யார் புகார் சொன்னாங்க அப்படின்றத ரகசியமாக வச்சுக்கிறாங்க போக்சோ பிரகாரம் பாதிக்கப்பட்ட பெண்கள் புகார் சொல்கிறத வந்து ரகசியமாக வச்சுக்கணும் அந்த ரகசியம் காக்கப்படுறதே பெரிய விஷயம் எடப்பாடி ஆட்சியில் என்ன நடந்தது பொள்ளாச்சியில் புகார் சொன்ன பொண்ணோட பேரை வந்து ஒரு எஸ்பியை படித்தார்ல அந்த மாதிரிலாம் இல்லை இப்போ ரகசியமாக வைக்கிறாங்க தொழில்முறை ரீதியாக அணுகிறாங்க சிபிசிஐடி ஷகில் அக்தர் டிஜிபியாக இருக்கார் அவர் அதை பெர்ஃபெக்டாக ஹேண்டில் பண்ணுறார் எதையுமே அவங்க வெளியில் தகவல்களே வெளியில் சொல்கிறது இல்லை நம்ம வந்து அந்த விஷயத்தில் ஆழ்ந்து ஈடுபட்டுருக்குனால நமக்கு ஒரு சில தகவல்கள் தெரியுது இந்த வகையில் தான் இது போயிட்டுருக்கு இது வெற்றிகரமாக போயிட்டுருக்கு இதில் பாபா வந்து எந்த காரணத்துலையும் தப்பிக்க முடியாது ஒருவேளை உடல்நிலை சரியாக இருந்து சிபிசிஐடி போலீஸார் நல்லா விசாரித்தாங்க அப்படின்னா மேலும் பல திடுக்கிடும் உண்மைகள் வெளியே வந்திருக்குமா அவருக்கு உடல்நிலை சரியாக இருந்ததுன்னா அவர் இந்நேரம் நேபாளுக்கு போய்ட்டுருப்பார் சிபிசிஐடியில் யார் யார் இதுலேயும் வந்து சிக்கியிருக்க மாட்டார் அவர் அந்த ஒம்பது டு பன்னெண்டு வந்து அவருக்கு மாரடைப்பு வந்தது அவரோட லாங்குவேஜில் சொல்லணும்னா கடவுள் அவருக்கு கொடுத்த சோதனை தண்டனை அதனால தான் அவர் மாட்டுறார் இல்லாட்டி அவர் நேரம் வெளியில் போயிருப்பார் சப்போஸ் உடல்நிலை சரியில்லாமல் சரியாக இருந்து அவர் சிபிசிஐடியில் மாட்டின மாட்டியிருந்தார்னா பிரேமானந்தா சங்கராச்சாரியார் கெதிதான் எல்லாத்தையும் வளர்ப்பார் அவர் நக்கிரன் தான் பாபாவின் இன்னொரு முகத்தை வெளிப்படுத்தியது இவ்வளவு நேரம் நக்கீரன் சார்பாக பாபாவின் வழக்குடைய முன்னேற்றம் என்ன என்ன நடந்துட்டு இருக்கு சிபிசிஐடி போலீஸார் என்ன நடத்திட்டு இருக்கிறாங்க எப்படி விசாரணை போயிட்டு இருக்கிறதுங்கிறத மிக தெளிவாக விவரமாக சொன்னீங்க கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றி மீண்டும் ஒரு வாய்ப்பில் சந்திப்போம் வாய்ப்பளித்ததற்கு மிக்க நன்றி வேல்ஸ் யூனிவர்சிட்டி நடத்துகிற வேல்ஸ் ஸ்காலர்ஷிப் அட்மிஷன் டெஸ்ட்டை பண்ணி ஹண்ட்ரட் பர்சன்ட் ஸ்காலர்ஷிப்ல உங்க காலேஜ் எஜுகேஷனை படிங்க நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் ஆதரவே எங்கள் பலம் ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள் சிஎல்சி இருக்கு தேர்வு பயம் எதற்கு இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு